ஈஸ்வரி அவர்கள் பேச விரும்புறாங்க. அவங்கள அன்மியூட் பண்றேன். மகேஸ்வரி நீங்க ஐயாட்ட பேசலாம். ஹலோ. ஆமா சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கங்க ஐயா. மகேஸ்வரி துபாய்ல துபாயில இருந்து பேசுறீங்களா? ஓடுதுங்க. அப்ப நல்லது ஓடுனா பிரச்சனை இல்ல. இப்போ கெட்ட விஷயங்கள் ஓடும் போது அப்ப அந்த வாட்டர் தெரப்பிக்கு வந்து இப்ப நம்ம நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்தா அது கெமிக்கல் சேஞ்சஸ் உண்டாகும்னு சொல்றீங்க. அப்ப இப்ப நம்ம மனசுல வந்து நெகட்டிவ் எண்ணம் வரும்போது அது நம்மளை பாதிக்குங்களா? நம்மள அறியாமதான் வருது, நம்ம அதை எடுத்தா அது நம்மளை பாதிக்குமா, இல்ல அது வந்தா அது அந்த போக்குலயே விட்டுறணுமா? இல்ல, எதுவா இருந்தாலுமா திருப்பி திருப்பி நீங்க பண்ணும் பொழுதுதான் அதுக்கு பலம் அதிகமாகும். வந்துட்டு ஃப்ளோயிங் ஸ்டேட்ல போனான்னு சொன்னா அது ஒரு ஒரு மேட்டரே கிடையாது. எதுவுமே பாதிக்காது, நல்லதும் பாதிக்காது கெட்டதும் பாதிக்காது. இப்ப நம்ம லிபரேஷன் எடுத்து சொல்லும் பொழுது நீங்க ஃப்ரீயா இருங்கன்னு தான் சொல்றோம். எதையுமே எடுக்காதுங்க, நல்லதையும் எடுக்காதுங்க, கெட்டதையும் எடுக்காதுங்க, எடுத்ததெல்லாம் அப்படியே விட்டுட்டே இருங்கன்னு சொல்றோம். இப்ப இது வந்து ஒரு தெரப்பிங்கிற மாதிரி, தெரப்பிங்கிற மாதிரில வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி சொல்றது. அந்த பாடியே வந்து ஒரு வாட்டர் பேஸ்டா இருக்குது. அப்போ உங்களுடைய நீங்க என்ன எண்ணத்துல இருக்கீங்களோ அந்த எண்ணம் வந்து அந்த வாட்டர் மேல ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு ஒரு வகையான ஒரு கெமிக்கல் சேஞ்சை ஃபார்ம் பண்ணுது. அதனால உங்க பாடி வந்து நோயை கொண்டு வருது அல்லது குணத்தை கொண்டு வருதுங்கிற மாதிரி நம்ம வேற ஒரு வகையான அணுகுமுறைக்கு போறோம். நீங்க லிபரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்டுட்டுறதுதான் கரெக்ட். இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பேசிஸ்ல வரும்பொழுது வேற மாதிரி நீங்க உங்களை நல்ல எண்ணங்களையே வச்சுக்கிட்டே இருக்கிறது அல்லது மோசமான எண்ணங்கள் வராம பாத்துக்கிடுறதுங்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்க தாவரக்கூடிய நெகட்டிவ் எல்லாமே வந்து அது ஃப்ரீயா விடுறதுனாலே ஒண்ணும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விட்டுட்டீங்கன்னா லிபரேஷன் ஆயிரும் அங்க வந்து. இந்த ஆனா இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படி கிடையாது. ட்ரீட்மெண்ட்டுங்கும் போது சில எண்ணங்களை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது ஏதோ ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒரு ஒரு தெரப்பி மாதிரி பயன்படும். தெரப்பி மாதிரி பயன்படுத்துறதுக்கு உள்ள பேஸ் வேற, லிபரேஷன்ங்கிற அம்சத்துல செயல்படுறதுங்கிறது வேற. நீங்க இப்ப நான் நீங்க வந்து இந்த யோக சீச்சைங்கிற நூல்ல எழுதுனது சொல்லிட்டு இருக்கீங்க. அதுல யோக சீச்சையில தான் இந்த மாதிரி அது ஒரு தெரப்பி மாதிரி உள்ளது அது. அதனால அது வேற கான்செப்ட். அது இந்த கான்செப்டே அந்த கான்செப்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. அடுத்த கேள்வி என்னன்னா எதிர்பார்ப்பு பத்திங்க. அது எதிர்பார்ப்பா இல்ல பர்ஃபெக்ஷனான்னு எனக்கு தெரியல. இப்போ என்னோட மக வந்து இப்போ ஏதாவது ஒரு காரியம் செய்யும் போது அது தப்பு பண்ணும் போது அது செய்யாதன்னு சொல்லும் போது அவளுக்கு வந்து அம்மா எது செஞ்சாலும் நீ வந்து தப்பு சொல்லிட்டே இருக்க அப்படின்றா. அவளை நான் சொல்லாம இருந்தேன்னா நான் அந்த வேலையை வந்து நான் செய்ய வேண்டியதா இருக்கு. ஸோ நான் சொன்னாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு, சொல்லாம இருந்தாலும் எனக்கு அந்த ஃபீல் வருது. அதுக்கு என்ன பண்றது? இது எதிர்பார்ப்பா இல்ல பெர்ஃபெக்ஷனான்னு எனக்கு தெரியல. ஆனா மனசு அப்ப எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது தெரியல. இல்ல, எப்படினாலுமே நம்ம கண் முன்னால அவங்க தப்பு பண்ணும் பொழுது நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லித்தானே ஆகணும். அவங்களை கரெக்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமை தானே. கரெக்ட் பண்ண வேண்டியதும் கடமை தான், என்கரேஜ் பண்ண வேண்டியதும் நம்ம கடமை தான். ஏன்னா அது நம்ம கடமை. பட் இருந்தாலும் அத அவங்க நம்ம சொல்றத வந்து உதவிகரமா எடுத்துக்கிடணும். அதை வந்து குற்றஞ்சாட்டா எடுத்துக்கூடாது. அவங்க நம்ம தாக்குதல் நடத்துறோங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு ஏற்படாது. நீங்க அவங்களுக்கு உதவி பண்றோங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு வர்ற மாதிரி உங்களுடைய அணுகுமுறையை வச்சுக்கிடுங்க. அது நீங்க தான் கண்டுபிடிச்சிக்கிடணும். ஏன்னா நீங்க சொல்றத வந்து உதவிகரமாகவும் எடுத்துக்கிடலாம், நீங்க சொல்றத அட்டாக்காகவும் எடுத்துக்கிடலாம். அட்டாக்காக எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்க அதுல இருந்து ரெசிஸ்ட் பண்றக்கூடிய மனப்பான்மை தான் வரும். நீங்க கொடுக்கறது வந்து உதவிகரமா எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அதை பயன்படுத்தி அவங்க டெவலப் பண்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதனால ஒரே விஷயம் அவங்க எடுத்துக்கிறது பொறுத்து தானே. யார் நான் சொன்னா அவங்க அதை நான் ஒரு அட்டாக்கா தான் எடுத்துக்கிறாங்க. ஒரு அட்வைஸ் எப்பவுமே நீ இதாமா சொல்ற அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. இல்ல, எடுத்துக்கிறத வச்சுதான் நீங்க எப்படி சொல்றீங்கிறது முடிவுக்கு வரணும். ஏன்னா நீங்க வந்து அவங்க அதை உதவியா எடுத்துக்கிடுறாங்களா அல்லது அட்டாக் மாதிரி எடுத்துக்கிடுறாங்களான்னு சொன்னா அப்ப நீங்க உங்களை தான் புரிஞ்சுக்கிடணும்.
நீங்க அட்டாக் மாதிரி சொல்லியிருக்கீங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி சொன்னா அவங்க உதவிகரமா எடுத்துக்கிடுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சரி பண்றத விட உங்களை சரி பண்றதுக்கு பாருங்க. எப்படி சொல்லணுங்கிறத வந்து அந்த உங்களுடைய அணுகுமுறையை மாத்திக்கிடுங்க. நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, அவங்க எடுக்கிறத வச்சு நீங்க சரியா சொல்றீங்களா தப்பா சொல்றீங்கிற முடிவுக்கு வாங்க. அதான் நீங்க இப்ப அவங்களதான் மாத்தணும், அதான் நோக்கம். பட் இருந்தாலும் இப்போ நீங்க வந்து அது சொல்ற விதமா சொன்னாதான் சரியா வரும்ங்கிறனால இப்போதைக்கு நீங்க உங்களதான் மாத்திக்கிட வேண்டியிருக்கு. நன்றி நன்றி மகேஸ்வரி அம்மா. ஐயா ஒரு கேள்வி இப்போ இங்க சாட்ல வந்திருக்கு, அது ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்றேன். சாட்ல வந்த கூட நம்ம அடுத்ததுல பாத்துக்கலாம். நம்ம யாரும் பெண்டிங்ல யாரும் கைய வைத்தாம இருக்கிறாங்கல்ல. ஆமாயா இல்ல இது சாட்ல உள்ளது நம்ம நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. சோ இப்போ அனைவரின் சார்பாக ஐயாவை ஐயாவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம்.